வணக்கம் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தமிழ் சினிமாவுக்கு நிறைய சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நடிகர் சரத்குமாருக்கு மட்டும் இவர் என்னென்ன படம் பண்ணார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1990 ஒரு படம் எடுக்கிறாரு சுரேஷ் கிருஷ்ணா. அந்த படத்தில் பிரபு, பிரபுக்கு ஜோடியாக கௌதமி, ரேவதி இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் சரத்குமார் நடிச்சிருப்பாரு. அந்த படம் தாங்க 1990 வெளியே வந்த ராஜா கைய வச்சா. அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து சரத்குமாரை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. 1993 அந்த படம் எடுக்கிறாரு. அந்த படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் தாங்க அண்ணாமலைன்ற ஒரு பிக்கஸ்ட் ஹீட்டை கொடுத்துட்டு சரத்குமாரை ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பை அந்த படம் பூர்த்தி பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். அந்த படம் தாங்க 1993 வெளியே வந்த வேடன். அதில் நடிகர் சரத்குமாருக்கு ஜோடியாக குஷ்பு நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறாரு. 1999 அந்த படம் வெளியே வருது. அந்த படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக தேவயானி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக போலிங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் தாங்க ஒருவன்ற படம். அவ்வளோதாங்க, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணதே மொத்தமே 3 படம் தான் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.